ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் கேமரா வச்சதுனால கதிர் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்ல இப்போ லான்ச் பண்ணிட்டாரு. குட் ஈவினிங் ஆல். அகஸ்டின் கிளாஸ் சவுண்ட் பார்ட் எல்லோருக்கும் வணக்கம். இது ட்ரைலர் மாதிரியே இல்லை, ஒரு படம் மாதிரி இருந்தது. நான் பார்த்தது அவ்வளோ நல்லா இருந்தது. சரி, இவங்க ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வாட்டி. எல்லோருக்கும் வணக்கம், தேங்க்யூ. எப்படின்னா இது பார்க்கும்போது பேக் டு ஹோம் டவுன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து சினிமா அப்படின்னா சம்மாட்டி விழுவோம். ஏன்னா சினிமானாலே வந்து கோயம்புத்தூர்லேருந்து சினிமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு பேஷன் வந்து சினிமாக்குள்ளே போகணுன்றது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி பல வருஷத்துக்கு முன்னாடி சினிமா வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. ரஜினி எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து இங்கேருந்து தான் சினிமா எடுத்துகிட்டு சென்னைக்கு போனாங்க. இன்றைக்கி திருப்பி இங்கேருந்து ஒரு சினிமா வராதா அப்படிங்கும்போது நல்லா வாய்ப்பு இங்கே இதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது, இங்கே இல்லை. ஸோ சென்னை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போய் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு கொரியோகிராஃபராக நாங்கள் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி அதை பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இண்டஸ்ட்ரியை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வரணும்னு தான் நாங்கள் இப்போ இந்த கிளஸ்டர்ஸில் நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து எல்லோரும் கோயம்புத்தூருக்கு வர மாதிரியான சூழ்நிலை வந்துடுன்னு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ஈவினிங்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவினிங். ஏன்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் தே ஆர் வெரி க்ளோஸ் டு கிளஸ்டர்ஸ். ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி இந்த கிளஸ்டர்ஸ். இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப பழைய மில். அந்த ஒரு டே நான் கால் எடுத்து உள்ளே வைக்கிறப்போ என் கூட என்றானவர் அமர், ஈவன் சூர்யா, கொஞ்ச நாள் கழிச்ச அகஸ்டின், ஷோர் நிறையா பேர். என்னை ஈற்ற என் தாய் தந்தையை வணங்கி, என்னை ஆளாக்கிய நாசானை மனதிலே எண்ணி, என் வாழ்விற்கும் வளத்திற்கும் வழிகாட்டுகின்ற இந்த நல்ல சினிமாவை நான் துதித்து போற்றி புகழ்ந்து இந்த அருமையான வேளையிலே, இந்த இனிமையான சூழலிலே, ஒரு அற்புதமான ஒரு வெளியீட்டிற்காக எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கும் இறைவனோடு இணைந்த இந்த அற்புதமான கலைஞர்களுக்கும் என் முதல் வணக்கம். மாலை வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே பேசிட்டீங்க இதை பற்றி. நான் புதுசாக ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு டைரக்டர் சார் அறிமுகம் கிடையாது. என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம கேமராமேன் சந்துரு அவர்கள் தான். வெரி குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃப்ரம் த பாட் ஆஃப் மை ஹார்ட். எல்லாருமே வந்துட்டு நம்மளோட இன்விடேஷன் ஆக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. அனு பண்ண ஒரு விஷயம் சொன்னார் ஆக்சுவலி, தட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் அ ஃபீச்சர் ஃபிலிம். பட் டீம் எல்லாருமே சேர்ந்து நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே, லைக் த சினிமாடோகிராஃபி டீம், த ஆக்டர்ஸ், த மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம், எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் 300-400 ஷார்ட் ஃபிலிம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெஃபினெட்லி.
அதை வந்து நான் அடிச்சு சொன்னேன். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் இப்போ தான் உங்கள் கூட சேர்ந்து தான் ட்ரெய்லர் பார்த்தேன். அமர் ப்ரோ சொன்ன மாதிரி நிறையா டைம் கேட்டிருக்கோம் ட்ரெய்லர் ஒரு டைம் ஒரு சாம்பிளாக காமிங்க ப்ரோ அப்படின்ட்டு, சுத்தமாக காமிக்கவே மாட்டார். ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இண்டிபெண்டன்ட் டீமாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நிற்காமல் ஓடு ஓடு ஓடுன்ட்டு எல்லாரையும் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து நிற்பாட்டியிருக்காரு. ஸோ அதுக்கே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ அது மாதிரி எங்கள் டீமோட ப்ரொடியூசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. ஸோ உங்களை மாதிரி நானும் படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படம் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ராம் அண்ட் சந்தர், மியூசிக் ஆதர்ஷ், எடிட்டிங் கார்த்திக் செல்வம் அண்ட் கார்த்திக் ராஜா, கொரியோகிராஃபர் விவாகி மாஸ்டர், காஸ்டியூம் டிசைனர் தீனா, ஸ்டண்ட் நிர்மல் ஆண்டி, ஆர்ட் இளையராஜா சசி. சரி ஓகே, என்னென்னா இந்த ஃபிலிம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், கார்த்திக் செல்வம். உள்ளே தெரிய மாட்டோம். அண்ட் கார்த்திக் ராஜா அண்ட் யஷ்வந்த், இவங்க எப்போயும் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அது போய் எல்லாருமே இருந்திருக்காங்க, பட் மெயினாக 24 hours ஆஃபீஸ்லேயே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராம்டி சந்தர் சினிமோட்டோகிராஃபர் உள்ளே வந்தார், அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டு நான் நிறைய ஆசைப்பட்டேன், இப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும். பட் அதுக்கு கரெக்டாக எனக்கு இது வந்தது நிர்மல் அண்ட் ஆன்லி ஆதம் இவங்களோட சப்போர்ட்னால தான் அந்த ஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சூர்யா, மணிகண்டன் இவங்க எல்லோரும் எனக்கு பயங்கர சப்போர்ட். அண்ட் ஆக்டர்ஸ் அஜித், எனக்கு எல்லார் பேரும் டக்குன்னு மறந்துடுவேன், அதனால் எல்லாருக்குமே தனித்தனியாக சொல்ல முடியாது, கோச்சிக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தீனா யஸ்வந்த் எல்லாருக்கும். என் பேர் அஜித் விக்னேஷ். ஸோ இந்த சதுர் மூவியில் நானும் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் மூவி வந்து லஹரி யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை விஜய் சேதுபதி சாரும் விவேக் சாரும் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு 2 வருஷம் ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்குன்னும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் டீமாக பண்ணும்போது அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு டேரக்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ எங்கள் ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸு, ஸோ வந்துட்டு படம் ஃபுல்லாக நிறையா மோஸ்ட்டாக ஃபுல்லாக இண்டோரில் தான் போயிருக்கோம், ஃபுல்லாக சிஜி அந்த மாதிரி போயிருக்கோம். போது டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே பெரிய சவாலாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு, எங்கள் படத்தோட ப்ரொடியூசர், அப்புறம் டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஸோ கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகும். ஸோ படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க, கண்டிப்பாக தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள். ஹாய், என் பேர் அகஷி பிரபு, சதுர் படத்தோட டேரக்டர். இந்த ஃபில்ம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக ஆக்ஷன் த்ரில்லராக வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹாய் யூஸ், திஸ் இஸ் தாமு, என் பேர் தாமோதரன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது சதுர் படத்தோட வில்லானா நான் நடிச்சிருக்கேன். சதுர் படத்தோட என் டீம் அண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. இங்கே ட்ரெய்லர் ரிலீஸுக்கு வந்திருக்கு, எல்லாத்துக்குமே நன்றி. தென் எல்லாமே படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறையா சர்ப்ரைஸ் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எந்த ஒரு எந்த ஒரு சீன்லேயும் இது வந்திருக்காது, யாரும் எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம், அதுக்கேற்ற மாதிரி அவுட்டும் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூஸும் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் ராம்டி சந்தர், இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ படம் நல்லாவே வந்திருக்கு, ட்ரெய்லர் எல்லாம் நல்லாயிருக்கு சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ஷன் ப்ரோ எடுத்திருக்காரு. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். தேங்க்யூ. என் பேர் கார்த்திக், இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது, வேறு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், என் பேர் ஆனந்தகுமார், இவர் பேர் ஆதமகமும். ஸ்டண்ட்டில் வந்து நாங்கள் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கர் சார் பிரம்மாண்டம் இதில் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா டைரக்டர் அகஸ்டின் பிரபு, அமர், அஜித், ஸோ சொன்ன மாதிரி லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இருக்கோம். நீங்கள் ட்ரீசர் பார்த்துருப்பீங்க, இப்போ ட்ரெய்லர் போய் பார்த்துருக்குறீங்க. படம் வந்து கூடி விரைவில் வரும், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் நான் செந்தில்குமார், மலையாளப்பட்டி செந்தில்குமார்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் ரொம்ப நாள் கழித்து இங்கே வரும்போது இங்கே இருக்கவங்க என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த படத்தில் அவர் மாற்றிட்டார். உண்மைன்னா அதை வந்து அந்த சோல்ஜராக நான் நடிச்சிருக்கேன். நிறைய முடியெல்லாம் வளர்த்து ஆடியெல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி வேறு செய்யலாம். அந்த படத்தில் பார்க்கும்போது என்ன நம்ம தானா அப்படிங்கிற லெவலுக்கு காட்டியிருக்காங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறேன். கடவுளை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் நல்லபடியாக முடியும். கண்டிப்பாக நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேசிங்காக ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் சும்மா போய் நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்னடா என்ன சுற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஷாட்டாக ஒருத்தர் பெரிய டீசரில் பார்க்கும்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஈரோடு கோபாலகிருஷ்ணன் சார். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த படத்துக்கு வரையில் வந்து எதுவுமே தெரியாத ஒரு கிளேவா, அதாவது ஒரு களிமண் மாதிரி தான் வந்தேன். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆனால் வந்து நான் இந்தளவுக்கு பண்ணுவேன்னு அவர் கிடைச்சாருன்னு தெரியாது. ஆனால் நான் சத்தியமே இதை நினச்சே பார்த்தேன். ஆனால் வந்து என்னை வந்து அந்தளவுக்கு உருவாக்கி இருக்கிறார். இதில் வந்து என்னோடய கேரக்டர் சஸ்பென்ஸ் கேரக்டராக வருது. அதனால் ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் என்னோட வராது. பாருங்கள் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேப்டன் அகஸ்டின் ப்ரோ டேரக்டர் அகஸ்டின் ப்ரோ வந்து இதை ஒர்க் பண்ண சின்ன டெக்னீஷியன் அனைத்து பேருக்கும் நன்றி. படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோரும் வணக்கம். என் பேர் அரவிந்தன். இந்த படத்தில் சதுர் படத்தில் வந்து நான் அசன் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணும்போது வரைக்குமே வந்து இந்த இப்படி ஒரு இந்த மாதிரி அவுட்டு வருமானம் எதிர்பார்க்கவே கிடையாது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அகஸ்டினாக்கு ரொம்ப நன்றி என்னை வந்து இந்த டீமில் ஏற்றுறதுக்கு. அமரனாக்கு ரொம்ப நன்றி என்னை இந்த ரெஃபர் பண்ணதுக்கு. அகஸ்டினா கிட்ட ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. உழைப்புக்கு வந்த உதயம் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்திருக்கு. எல்லோரும் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்து தான் இருக்கேன். படம் எப்போ வருன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வரப்போகிற காலங்கள் தான் எல்லாம் பதில் சொல்லும். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லா எல்லோரும் தேட்டரில் ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. சார், இன்றைக்கி சத்தூர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. சேதுனா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. மெயினாக டேரக்டர் சார் சொல்லணும். இந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து எதிர்பார்க்கறதை விட நல்லாவே இருக்கும். ஒரு புது விதமான ஒரு ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக், சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் அமர், அதுக்கப்புறம் அஜித், ஹரிஜா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நானும் இதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மோசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது டைரக்டர் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்தளவுக்கு பண்ண முடியுமாங்கிறது ரியலி பியாண்ட் இமேஜினேஷன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரெய்லர் பாருங்கள். தேட்டரில் போய் நான் சதுர் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹாலிவுட் பிக்சருக்கு ஈக்குவலாக இந்த படம் ஒரு இருந்தது. 1001 எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ரொம்ப நல்லா டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ், எடிட்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், அப்புறம் பெரிய வந்துட்டு விசேஷம் வந்துட்டு அகஸ்டின் சாருக்கு சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.